கரூர்லேருந்து பேசுகிறேன். என் பேர் ஆயில் ரமேஷ். அதிமுக நகர எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர். அதிமுக நகர எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து நல்ல வலுவாக இருக்குது. இப்போ தமிழக முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எம்ஜிஆர் போல் அம்மாவை போல் பல பல திட்டங்களை இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு எல்லா குடும்பங்களுக்கும் 1000 ரூபா 1000 ரூபா 1000 ரூபா அது வந்து சரியான வெற்றி. வெற்றின்றது வந்து ஏழை மக்களுக்காக நினச்சி செஞ்சது. அம்மா வந்து 100 ரூபா அறிவித்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து 1000 ரூபா அறிவித்தாங்க. எல்லா விவசாய குடும்பங்களுக்கும் எல்லா வியாபார பெருமக்களுக்கும் ஒரு குடிசை தொழிலாளி பொங்கலை வந்து மிக மிக சிறப்பாக நல்ல சிறப்பாக ஒரு ரெண்டு கரும்பு வாங்கி அரிசி பருப்பு வாங்கி தன்னோட மருமகனோட ஒரு பொங்கலை வந்து நல்லா சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தாங்க. அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா அவர் கொண்டு வர எல்லா திட்டமும் வந்து எல்லாம் பயனடையுது. இப்போ பார்த்திங்கன்னா சாலையெல்லாம் தமிழ்நாட்டில் எல்லாமே நல்லாயிருக்கு. பஸ்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேருந்தும் புது பேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஸ் வண்டி அது இல்லாமல் டைம் டு டைமில் கரெக்டாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே ரொம்ப குறைஞ்ச கட்டணம் எங்கன்னா தமிழ்நாடு தான். இப்போ 23 மாநிலத்தில் எடுத்திங்கன்னா ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இன்றைக்கி ஓடுறது தமிழ்நாட்டில் தான். ஏசி பேருந்துன்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே பேர முடியாது. இப்போ 1400 ரூபா 1500 ரூபா இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப குறைந்த கட்டணம். அதே மாதிரி படுக்க வசதி கொண்ட பேருந்து, அதே மாதிரி நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா போக்குவரத்தில் நல்ல சாதனையாக இருக்குது. நம்ம தமிழக முதல்வர் வந்து மிக சிறப்பான பணிகளை செஞ்சிகிட்ருக்காரு. ஏழை மக்களுக்காகவே நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கு. தண்ணி பஞ்சம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறவே கிடையாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மேட்டூர் டேம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் இதில் வந்து கிட்டத்தட்ட 120 அடியை 4 முறை தொட்டு வெற்றி கண்டுக்கிட்டார். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கலைஞர் முதல்வராக இருக்கும் போதெல்லாம் ஒரு டைம் கூட மேட்டூர் ரொம்பினதே கிடையாது. வாழ்க்கையிலே ரொம்பினது கிடையாது. ஒரு புயல் வந்தப்போ கூட கஜா புயல் வந்தது. அந்த கஜா புயலுக்கு வந்து எல்லா அமைச்சரும் 32 அமைச்சரும் இன்றைக்கி போய் அவ்வளோ தூரம் எல்லாரும் நைட்டு பகல் மருந்து கிட்டத்தட்ட 10000 கம்பம்னு சொன்னாங்க. 100,000 கம்பத்துக்கு மேலே மின்கம்பங்கள் மற்றும் அவங்களுக்கெல்லாம் என்னென்ன நிவாரணம் வேணுமோ உடனே கூடனே அரிசி பருப்பு முகாம் 2 மாதத்துக்கு மேலே எல்லா அமைச்சர்களும் நைட்டு போகலாம் வீடு எங்கள் அமைச்சர்லாம் வீட்லேயே தங்களை 1 நிமிஷம் கூட இல்லாமல் அந்த 2 மாத காலமும் தமிழக முதல்வர் ஆணைப்படி புதுக்கோட்டையிலே இருந்து அந்த மக்களுக்கெல்லாம் எப்படி இப்படி செய்யணுமோ அப்படி இப்படி தான் செஞ்சு அந்த ஊர் அப்படியே புதுமையாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக இருக்குது. ஆனால் கஜா புயலில் எல்லாமே இதாக இருந்தது. இப்போ நல்லா செழிப்பாக இருக்குது. அந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காரு தமிழக முதல்வர். 40 தொகுதியிலையும் இன்றைக்கி வந்து பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 39 தொகுதி 39 தொகுதியும் அம்மாவின் அரசு தான் வெற்றி பெறும். ஏன்னா இன்றைக்கி திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா ரவுடிசன் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரவுடிசன் பார்த்திங்கன்னா ஒரு வார்டு செயலாளரே உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு வார்டு செயலாளர் இப்போ ஒரு கடை ஓப்பன் பண்ணோம்னா அவனுக்கு 10000 ரூபா 5000 ரூபா தரணும் அவங்க ஆச்சு. அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ வந்து நம்ம தமிழக முதல்வர் வந்து எந்த ஒரு ரவுடிஷனும் கிடையாது. அதனால் தமிழகத்தில் வந்து 39 வரும். பாண்டிச்சேரி உட்பட 40 அதிமுக தான் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டணியில் பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து நல்லாயிருக்கும். ஒன்றும் இது கிடையாது. சும்மா குறை சொல்கிறதுக்காக காங்கிரஸ் திமுக குறை சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா. பிஜேபி வந்து பலமான கட்சி தான். இன்றைக்கி இந்தியாவில் பெரிய கட்சி. அதே மாதிரி இந்தியாவில் 3வது பெரிய கட்சி அதிமுக. இந்த அதிமுகவும் நம்பர் 1 இருக்க பிஜேபி ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக 39 சீட்டை வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு வெல்லும். அது அதிமுகவின் கோட்டை. அதுவும் தமிழக முதல்வரும் நம்ம துணை முதல்வர் ஓபிஎஸ் அண்ணனும் கண்டிப்பாக 39 சீட்டும் அவர்கள் இருவரும் சேர்ந்து பிஜேபி கூட கூட்டணியும் இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் தேமுதிக இவங்களோடலாம் கூட்டணி வச்சா நல்லா இருக்கும். வளமான தமிழகம் பெருகும். இன்னும் வந்து ஏழைகளுக்காகவே
அதாவது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி தமிழக முதல்வர் ரொம்ப அற்புதமான பல திட்டங்களை, யாரும் நினைக்க முடியாத திட்டங்களெல்லாம் கொண்டு வர்றாரு. அவர் வந்து இப்போ சொல்லணும்னா எம்ஜிஆர் பாணியில் ஆட்சி செய்கிறாருங்க. ஆமாம், எம்ஜிஆர் எந்த அளவுக்கு தமிழகத்துக்கு வலிமை சேர்த்தாரோ அதே அளவுக்கு இன்றைக்கி தமிழக முதல்வர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அற்புதமாக நல்ல திட்டங்களை கொண்டு வர்றாரு. அதனால் இந்த 2.5 ஆண்டும் இல்லாமல் அடுத்ததும் அதிமுக வெல்லும், அதிமுக வெல்லும், அதிமுக வெல்லும்.